பாருங்க உங்களுக்கு பிடிச்சமான ஒருத்தர் டீச்சர் கிட்ட ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. இருட்டுல பாருங்க, இருட்டுல மறைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டீங்களா யாருன்னு? கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல, டீச்சர் உங்களுக்கு இன்னைக்கு ஏ சவுண்ட் வேர்ட்ஸ் தான் சொல்லித்தர போறேன் ரீட் பண்றதுக்கு. சரியா? நீங்க டீச்சர் சொல்ல சொல்ல கூடவே வேகமா சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரே வெளியே வந்துடுவாரு. சரியா? அப்புறம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரீட் பண்ண ஆரம்பிக்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ட் ரீட் பண்ணலாமா? சில் அ ஸ்ல இங் ஸ்லாங். சில் A, sla, slam. இப்போ இத வெச்சிரலாம். அடுத்தது பார்க்கலாமா? Stir, a, stra, ind, strand. அடுத்தது பாருங்க. Spill, a, splash, splash. குழந்தைங்களா, உங்களுக்கு ரீட் பண்ண தெரியுதா? ஏ சவுண்ட் வேர்டு தான். சரியா? ரெண்டு கான்சனன்ட் லெட்டருக்கு நடுவுல ஏ வந்தா ஏட சவுண்ட் என்ன? அ. சரியா? இதையும் வச்சிடலாம். அடுத்தது பார்க்கலாம். டிர் அ ட்ராம்ப், ட்ராம்ப். இதையும் வச்சிடுறேன். அடுத்தது பார்க்கலாம். Fr, a, fra, ink, frank. இதையும் வச்சிடலாம். குழந்தைங்களா, யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்தது வைக்கலாம். பாருங்க, இந்த வேர்ட ரீட் பண்ணுவோம். Bl, a, bla, nd, bland. இதையும் வச்சிடலாம். அடுத்தது பாருங்க. ம் அ ம இச்சி, மேட்ச். தெரியுதா? டிசிஹெச் வந்தா இச்சி, நல்லா அழுத்தமா சொல்லணும். சரியா? ம் அ ம இச்சி, மேட்ச். அடுத்தது பாருங்க. டிர் அ ட்ராப், ட்ராப். இதையும் வச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா யாருன்னு? சரி, அடுத்தது பாருங்க. ப அ ப இச்சி, பேட்ச். ப அ ப இச்சி, பேட்ச். குழந்தைங்களா, டீச்சர் கூட நீங்களும் சொல்லிக்கிட்டே வரணும். சரியா? இதையும் வச்சாச்சு. அடுத்தது பார்க்கலாம். பிர் அ பிர இண்டு, brand. Br a bra nd, brand. இதையும் வச்சிடுறேன். அடுத்தது பாருங்க. Sl a slack, slack. C யும் K இருந்தா K. சரியா? Slack. Sl a slack, slack. இதையும் வச்சிடுறேன். அடுத்த வேர்ட் பாருங்க. ஸ்கிர் அ ஸ்க்ரா இச்சி, ஸ்க்ராட்ச். இதையும் வச்சிடலாம். பாருங்க அடுத்த வேர்டு. அ க இச்சி, கேட்ச். அ க இச்சி, கேட்ச். இதையும் வச்சிடலாம். அடுத்தது பாருங்க. ட அ ட ஷ், டாஷ். இதையும் வச்சிடலாம். அடுத்தது பாருங்க. அ ஹ இச், ஹேட்ச். ஹெச்சோட சவுண்ட் ஞாபகம் இருக்கா குழந்தைங்களா? அ ஹ இச், ஹேட்ச். சரியா? இதையும் வச்சிடுறேன். அடுத்தது பாருங்க. ஃபில் அ ஃப்ளாஷ்,
flash. Fill a flash. Flash. இதையும் வச்சிருவோமா? அச்சாச்சி. யார்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா குழந்தைங்களா? சரி இன்னும் கொஞ்சம் வேர்ட் இருக்கு, அதையும் படிச்ச பிறகு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ட அ ட ம்ப் டம்ப். இதையும் வச்சிடுறேன். அடுத்தது பாருங்க. அ க ம்ப் கேம்ப். அ க ம்ப் கேம்ப். இதையும் வச்சிடலாம். வச்சாச்சு. என்ன குழந்தைங்களா, பாதி உருவம் வந்துருச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்கு மீதி வேர்ட்ஸ், அதையும் படிச்சுட்டோம்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? பாருங்க அடுத்த வேர்டு. அ ப க் பேக். ப அ ப க் பேக். இதையும் வச்சிடலாம். கலந்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பில் அ பிள ம்க் பிளாங்க். இந்த பீஸையும் இங்க வச்சிடலாம். அடுத்தது பாருங்க. இ அ ல க் லக். இ அ ல க் லக். இதையும் வச்சிடுறேன். அடுத்தது பாருங்க. கிர் அ கிராப் கிராப். கிர் அ கிராப் கிராப். இதையும் வச்சிடலாம். அடுத்தது பாருங்க. கிர் அ கிராண்ட் கிராண்ட். கிர் அ கிராண்ட் கிராண்ட். பாருங்க கடைசி வேர்டு. சரியா? ப அ ப க் பேக். குழந்தைங்களா, இந்த கொட்டைய பார்த்ததும் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, அப்படிதானே? யார் இது பாருங்க, வச்சிடலாம். டோரிமான். பாத்தீங்களா டோரிமான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் தான், தினமும் பாப்பீங்க டோரிமான, அப்படிதானே? சரி, இப்போ அழகா டீச்சர் உங்களுக்கு டோரிமான்ல வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி காட்டினேன், அப்படிதானே? சொல்லி கொடுத்தேன். நீங்க என்ன பண்ணணும், டோரிமான்ல இருக்கிற எல்லா வேர்டையும் உங்க நோட்ல எழுதிக்கிட்டு எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்க்கணும். சரியா? அப்புறம் உங்ககிட்ட டிக்ஷனரி இருந்துச்சுன்னா இதுல இருக்கிற வேர்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன செய்யணும், மீனிங் கண்டுபிடிக்கணும். சரியா குழந்தைங்களா, பாப்பீங்களா? மீனிங் கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருங்க. டிக்ஷனரி இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, ஸ்கூல் திறந்ததும் ஸ்கூலோட டிக்ஷனரியில பார்த்து மீனிங் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச டோரிமானை பார்க்க போகலாம். எனக்கு எப்பவுமே பிடிக்கிறது டாம் அண்ட் ஜெரி தான். நான் டாம் அண்ட் ஜெரி பார்க்க போக போறேன். பை.